அனைவருக்கும் வணக்கம் வாம் வெல்கம் டு எக்கோ சேம்பர் ட்ரெய்னிங் சென்டர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் தி ஸ்கோப் ஆஃப் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அதுக்கு முன்னாடி நான் என்ன அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் என்னுடைய பேர் கேஜி சுதீஷ் குமார் கான்டினென்டல் டீம் கோஆர்டினேட்டர் அண்ட் கோட் எக்ஸிகியூட்டிவ் ஆஃப் மை லெஃப்ட் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் ஆபரேட்டிங் திஸ் பிசினஸ் ஃப்ரம் ட்ரிவாண்ட்ரம் அண்ட் ரெப்ரசன்டிங் இந்தியாஸ் நம்பர் ஒன் ஆர்கனைசேஷன் தி எக்கோ சேம்பர் இன்டர்நேஷனல் இப்போ நம்ம சப்ஜெக்ட்ல போவோம் தி ஸ்கோப் ஆஃப் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி வெல்னஸ் இண்டஸ்ட்ரினா என்ன வெல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷனுடைய ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி அடுத்த ஜெனரேஷனுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரி நம்ம சொல்லும்போது ஏன் இது அடுத்த ஜெனரேஷனுடைய முக்கியமான இண்டஸ்ட்ரி அப்படின்னு நான் சொல்றேன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி இன்னைக்கு அடுத்த தலைமுறை பாருங்க அவங்க நிறைய வாய்ப்புகளை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப டேலண்டடா இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா அதோட சேர்ந்து அவங்களுக்கு மன அழுத்தமும் இந்த போட்டி உலகத்துல நிறையவே இருக்கிறது அப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு தலைமுறையை நம்ம உருவாக்கி எடுக்க வேண்டும் என்றால் கட்டாயமாக அந்த நபர் தன்னுடைய மன ரீதியாகவும் தன்னுடைய உடல் ரீதியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப வலிமையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களை உருவாக்கி எடுப்பது அப்படிங்கிறது தான் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரியுடைய நோக்கம் இப்போ இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் FMCG மார்க்கெட்ல மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்கிறது வெல்னஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி நான் சொல்லும்போது கட்டாயமாக இல்னஸ் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லியே தீர வேண்டும் ஏன்னா வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இல்னஸ் இண்டஸ்ட்ரியுடைய ஒரு பார்ட்டுங்க இன்னைக்கு இந்தியா இல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மிக பெருசு இல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நமக்கு நோய் வந்து நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போறோம் நம்ம ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நம்ம போறோம் அதான் இல்னஸ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு போறோம் சொல்றோம் இல்லைன்னா ஒரு ஆக்சிடென்ட் வந்து சுகர் பிரஷர் பிபி எனி டைப் ஆஃப் டிசீஸ் அதை நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்காக செல்லக்கூடியது தான் நம்ம இல்னஸ் இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு வருடத்துல 16-17% இந்த இல்னஸ் இண்டஸ்ட்ரி வந்து வளர்ச்சியை காணிக்குது அது இந்தியன் இல்னஸ் இண்டஸ்ட்ரி நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவிலேயே மிக ஸ்பீடா வளரக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் உலகத்துல மிகப்பெரிய நாடுகள் இருந்தெல்லாம் இன்னைக்கு இந்தியாவில ட்ரீட்மெண்ட்டுக்காக வராங்க அதனுடைய காரணம் அஃபோர்டபிள் ரேட்ல ரொம்ப குவாலிட்டியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க அதனாலதான் இன்னைக்கு இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ஏன் இந்த இல்னஸ் இண்டஸ்ட்ரி ரொம்ப முக்கியமான இடம் வருது அப்படி நம்ம பார்க்கும்போது இன்னைக்கு டெத் ரேஷியோல 70% டெத்தும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல தான் நடக்குது என்ன இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸ் இன்னைக்கு ஹார்ட் அட்டாக் சுகர் டயபெட்டிஸ் பிரஷர் ஆத்ரைட்டிஸ் ஸ்ட்ரோக் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளையும் நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல நம்ம சேர்க்கிறோம் அதாவது ஒரு தொற்று இல்லாத நம்முடைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் லைஃப் ஸ்டைல் மூலமாக வரக்கூடிய டிசீஸ் நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல நம்ம வைக்கிறோம் இதுலயே அண்டர் டெவலப்மெண்ட் கண்ட்ரிஸும் டெவலப்பிங் ஆகக்கூடிய கண்ட்ரியை தான் 85% இந்த 70% 85% இந்த நாடுகள்ல தான் மரணம் ஏற்படுகிறது அதுல நம்ம முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நாடுகள்ல தான் இன்னைக்கு ஜனத்தொகை வளர்ந்து கொண்டிருக்கிறது பாப்புலேஷன் வளரக்கூடியது இந்த நாடுகள்ல தான் அதிகமாக இருக்கிறது ஆகையால் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இந்த நாடுகள்ல வர்றது மூலமாக இந்த இண்டஸ்ட்ரி இங்க வளர்றது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா இந்த 70% டெத் ரேஷியோவை நமக்கு ரொம்ப பைய பைய நமக்கு குறைக்க முடியும் இதுதான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இந்த சமூகத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய பலன்கள் இன்னைக்கு ஒரு நபர் உடல் ஆரோக்கியமாகவும் மனம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அந்த நபரால தன்னுடைய குடும்பத்துக்கும் தன்னுடைய சமூகத்துக்கும் ஒரு வளமுள்ள நபராக இல்லைன்னா ஒரு உதவக்கூடிய நபராக ஒரு ஆரோக்கியமான நபராக மாற முடியும் அந்த நபர் உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அது அந்த நபருடைய கனவுகளையும் அந்த நபருக்கு என்ன பண்ண முடியும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் ஆகையால் இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரி இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப 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 முக்கியமான இண்டஸ்ட்ரிங்க இந்த வெல்னஸ் இண்டஸ்ட்ரிய மிஸ்டர் பவுல்ஸ் அண்ட் பில்சர் அதாவது உலக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய வேர்ல்ட் எக்கனாமிஸ்ட் பொருளாதார நிபுணர் மிஸ்டர் பவுல்ஸ் அண்ட் பில்சர் அவர் தன்னுடைய ஒரு புத்தகத்துல
the next trillion dollar industry அப்படினு அவர் சொல்றார் அதாவது wellness the next the wellness revolution அப்படிங்கற புத்தகத்துல அவர் இவ்வாறு குறிப்பிடுறார் இவர் யார் அப்படினு பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய இரண்டு ஜனாதிபதியினுடைய முக்கியமான பொருளாதார நிபுணராக இருந்த நபர் ஆகையால் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் எவ்வளவு பிரைட்டா இருக்குன்னு நமக்கு எல்லாருக்கும் புரிய வேண்டும் இந்த wellness revolution அப்படிங்கிறது இன்னைக்கு இந்த புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில நம்ம பார்த்தோம் அப்படினா இந்த wellness industry கிட்டத்தட்ட 33% பங்கு அதுல வகிக்கிறது ஆனா cosmetics and personal care 31% நமக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில பங்கு வகிக்கிறது அப்ப இந்த ஒரு கணக்குல இருந்து நமக்கு என்ன புரிய வருகிறது wellness industry டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில ஒரு முக்கியமான ஒரு பங்கு அதிகபடியான டர்ன்ஓவர் வருகிறது இந்த wellness industryல இப்போ 2015ல கணக்கு எடுத்துட்டோம் அப்படினா இந்தியாவில கிட்டத்தட்ட 85000 கோடி டர்ன்ஓவர் இது உருவாக்கிச்சுங்க ஆனா இந்த 2019 2020ல கணக்கு என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh crore turnover இது வந்து உருவாக்கும் அப்படினு எதிர்பார்க்கறாங்க அது மட்டும் இல்லங்க கிட்டத்தட்ட 3 trillion வேலை வாய்ப்பு இந்த வியாபா இந்த wellness industry உருவாக்க போகுதுங்க அப்போ இன்னைக்கு படிச்சிட்டு வேலை இல்லாத இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வாய்ப்பாக இந்த ஒரு இண்டஸ்ட்ரி என்ன செய்யுது மாறிட்டு இருக்குது அப்படிங்கறத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் ஒரு உதாரணம் நான் வந்து சொல்றேன் இந்தியாவுடைய பாபுலேஷன் நீங்க பாத்தீங்கன்னா 17% உலக பாபுலேஷன்ல 17% இந்தியால தான் இருக்கு ஆனா இந்த wellness industryனுடைய 2% உலக அளவுல நடக்கக்கூடிய டர்ன்ஓவர்ல 2% மட்டுமே இந்தியாவுல நடக்குது இதுல இருந்து என்ன நமக்கு புரிய வருகிறது இந்த wellness industry இந்தியாவில மிக அதிகமாக வளர்ச்சியை காணிக்க போகுது ஏன்னா நம்மளுடைய இந்தியா வேர்ல்ட் லெவல்ல the fastest growing country இல்லீங்களா the emerging country ஆகையால் இங்க இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் இந்த wellness அப்படிங்கிறது ரொம்ப 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 கட்டாயம் இப்போ இந்த wellness வந்து நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு குறிப்பிடல இந்த wellness யாரை குறிப்பிடுது அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமான இருக்கக்கூடிய நபர்கள் அது ஆரோக்கியமா இருக்கிற நபர்கள் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களை தான் இது முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுது உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல ஒரு கார் இருக்குன்னு வைங்க அந்த காரை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணவில்லை அப்படினா அந்த காரை நம்பி நம்ம ஒரு இடத்துல அந்த காரை எடுத்துட்டு போக முடியாது அப்படியே எடுத்துட்டு போனாலும் அது வழியில என்ன செய்யலாம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படி அந்த காருக்கு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுனா அது மிகப்பெரிய செலவை உண்டாக்கும் ஆனா அதே காரை நம்ம ரெகுலராக மெயின்டைன் பண்ணி பீரியாடிக் மெயின்டைன் பண்ணோம் அப்படினா வருடக்கணக்குக்கு அந்த காரோட ஆயுள் நீடிக்கும் அந்த கார் நம்ம நம்பி எங்க வேணாலும் எடுத்துட்டு போகலாம் அந்த கார் நம்மளையும் நம்ம ஃபேமிலியையும் பாதுகாக்கும் அதுக்கு உண்டாகக்கூடிய செலவு ரொம்ப கம்மிங்க இது மாதிரி தான் நம்ம wellness அப்படிங்கிறது ஒரு நபரை தன்னுடைய உடல்லையும் தன்னுடைய மன ஆரோக்கியத்தையும் நம்ம ரெகுலராக பீரியடிக்கலாக மெயின்டைன் பண்றதுக்கு இந்த wellness வந்து உதவுது அதனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நபர்களுடைய ஆயுள் காலம் நீடிக்கும் இந்த ஆயுள் காலம் நீடிக்கிறது மட்டும் இல்லாம அவர்கள் ரொம்ப ஆரோக்கியத்தோடனும் இருப்பார்கள் இதனால் அந்த நபருக்கு அது தன்னுடைய குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பயனுள்ள நபராக மாறுவதற்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இந்த wellness industry கொடுக்கிறது இப்ப நமக்கு இந்த wellness industryடைய முக்கியத்துவம் புரிஞ்சிருக்கும் சரி இந்த wellness industry நம்ம வந்து வரலாமா இந்த wellness industryக்குள்ள வந்து நம்ம இந்தியாவுல என்ன மாதிரி இம்பார்ட்டன்ஸ் இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இந்த wellness industryக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க இந்த நிறைய விழிப்புணர்வு இன்னைக்கு மக்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஒரு திட்டத்தை சொல்றேன் ஸ்வச் பாரத் அப்படிங்கிற திட்டம் தனி நபருடைய தூய்மையை வந்து பறைசாற்றக்கூடிய ஒரு திட்டம் ஸ்வச் பாரத் நம்ம அனைவரும் கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப இதுல வந்து ரொம்ப அவேர்னஸ் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் தொடங்கியிருக்காங்க
நம்முடைய இயற்கை முறையாக இருக்கக்கூடிய பாரம்பரியமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுர்வேதா யோகா யுனானி சித்தா ஹோமியோ இவை அனைத்தும் கூட்டு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் மிகப்பெரிய ரிசர்ச் வந்து இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் உருவாக்கி இருக்காங்க ஆயுஷ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு ஆயுஷ் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் பல வெரைட்டில சர்டிபிகேட்ஸ் இன்னைக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கொடுக்குது அதாவது ஒரு பிரீமியம் மார்க் சர்டிபிகேட் ஸ்டாண்டர்ட் மார்க் சர்டிபிகேட் இந்த மாதிரி கொடுக்குறாங்க இதுல பிரீமியம் மார்க் சர்டிபிகேட் அதாவது இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு அவேலபிளா இருக்கிறது இன்னைக்கு இந்தியாவில் அவேலபிளாக இருக்கிறது இப்படி இந்த இன்டர்நேஷனல் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு மார்க்கெட் பண்ணக்கூடிய இந்தியாவினுடைய நம்பர் ஒன் டைரக்ட் செல்லிங் கம்பெனி அதாவது மைலஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் இந்த கம்பெனியில ஆயுஷ் பிரீமியம் மார்க் ப்ராடக்ட்ஸ் இன்னைக்கு கிடைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் மைலஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட்ல ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுத்துட்டு இந்த எல்லா ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இந்த எல்லா ப்ராடக்ட்டையும் ஒரு டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அது மட்டும் இல்லாம மைலஸ்டைல் மார்க்கெட்டிங் குளோபல் பிரைவேட் லிமிடெட் மூலமாக வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில வர்றதுக்கு இன்னைக்கு எல்லா நபர்களுக்கும் இன்னைக்கு வாய்ப்பு இருக்கிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கடந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேண்டமிக்கான காலகட்டம் கோவிட் 19 அப்படிங்கிறது பேண்டமிக்கான காலகட்டத்துல எல்லா நபர்களுக்கும் இன்னைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வளர்த்து உருவாக்கக்கூடிய இல்லைன்னா தன்னுடைய நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் எல்லா நபர்கிட்டையும் இருக்கு எப்படி ரைஸ் பண்றது இன்னைக்கு அதுக்கு கவர்மெண்ட்டும் இன்னைக்கு என்ன பண்றாங்க இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த ஆயுஷ் டிபார்ட்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய இன்னைக்கு பல்வேறு ப்ராடக்ட்ஸ் நம்ம பயன்படுத்தி ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்தை நமக்கு உருவாக்க முடியும் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள் இந்த பிசினஸ்க்குள்ள வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் தன்னுடைய ஆரோக்கியம் மட்டுமில்ல தன்னுடைய குடும்பத்துடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய சமூகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் தன்னுடைய சமூகத்தினுடைய பொருளாதாரத்தையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நம்ம அனைவரும் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையோடு அது மட்டும் இல்லாம தைரியமோடு செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இண்டஸ்ட்ரி தான் வெல்னஸ் இண்டஸ்ட்ரி ரிமெம்பர் வெல்னஸ் இஸ் நாட் லுக்கிங் குட் பட் ரேதர் தேன் ஃபீலிங் குட் தேங்க்யூ